யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது கொடிக்கள்ளி, குச்சிக்கள்ளி, பைத்தங்கள்ளி அப்படின்னு பல பெயர்களில் வந்து கிராமப்புறங்கள் இதை சொல்லுவாங்க. கிராமங்கள் இன்றைக்கும் வேலியோரங்களில் பார்த்தோன்னா இந்த இது வந்து பெரிய மரங்களாக வளர்ந்துருக்கதை நம்ம பார்க்க முடியும். வீடுகளில் இப்போல்லாம் இதை வந்து திருஷ்டி செடி அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இருக்க வீடுகளில் வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை ஒழிச்சோன்னா இதில் வர்ற பாலை வந்து முகம் கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அறுப்பாலை மேலே வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு 20-27 நாள் தொடர்ந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து உதிர்ந்துடும். இப்போ இது வந்து வாத நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இப்போது உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க, அதாவது கீபோர்ட், டைப், டிரைவிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கமாக உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கும். முதுகு தண்டுவடங்களில் வந்து நாளடைவிலேயே வலி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த எலும்புகளுக்கு இடையிலே உள்ள அந்த மஜ்ஜைகள் வந்து குறைஞ்சி பசைத்தன்மை குறைஞ்சி வர்றதுனால, ட்ரை ஆகிறதுனால அந்த மாதிரி வலிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த இதில் உள்ள கொடுக்கலியில் உள்ள பிஞ்சு பகுதியை நம்ம எடுத்து அதை வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான உடல் வறட்சி வந்து குறைஞ்சி அந்த எலும்பில் உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஆடு மாடுகளுக்குள்ள நீலநாக்கு நோய்கள் கூட இது சரிப்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு தாவரத்தை நாம் வந்து வீடுகளில் வளர்த்து எல்லாருமே பலன் பெறுவோம். இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.